தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இறை தன்மையை, இயேசுவின் மெசியா செயல்களை பரிசெயர்கள் சதிசெயர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவரை எப்படி ஒழிக்கலாம் அழிக்கலாம் என்று எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஒத்த சிந்தனையுடையவர்கள் அத்தனை பேரும் சதி செய்கின்றார்கள். இயேசு இதை அறிந்து அவருடைய பணிகளை எப்பொழுதும் போல தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடவுள் எப்பொழுதும் தம் மக்களோடு கூடவே வாழ ஆசைப்படுகிறார். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு பகை வந்தாலும் சரி, தம்முடைய மக்களை மீட்பதற்காக அவர் எல்லளவும் அவர் தயங்கியவில்லை என்ற செய்தியை இன்றைய நற்செய்தி நமக்கு தருகிறது. இந்த உணர்வோடு நாம் திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்திருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் மீக்கா நூலிலிருந்து வாசகம், 2:1-5 முடிய உள்ள இறைவசனங்கள். தங்கள் படுக்கைகளின் மேல் சாய்ந்து தீச்செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு. பொழுது புலந்தவுடன் தங்கள் கை வலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கின்றார்கள். வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்து கொள்கின்றார்கள். வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றி கொள்கின்றார்கள். ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள். ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே, இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறேன். அதனின்று உங்கள் தலையை விடுவிக்க உங்களால் இயலாது. நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள், ஏனெனில் காலம் தீயதாய் இருக்கும். அந்நாளில் மக்கள் உங்களை பற்றி இரங்கற்பா ஏற்றி, அந்தோ நாங்கள் அழிந்து ஒளிந்தோமே, ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்து கை மாறிவிட்டதே, நம்முடைய நலன்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றாரே என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள். ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் இறான். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல், நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரை எளியோரை மறந்து விடாதேயும். மறுபடி கூறுகிறேன், திருப்பி சொல்லுங்கள், ஆண்டவரை எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரை ஏன் தொலையில் நிற்கின்றீர்? தொல்லை மிகு நேரங்களில் ஏன் மறைந்து கொள்கின்றீர்? பொல்லார் தம் இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றனர்.
அவர்கள் வகுத்த சதி திட்டங்களில் அவர்களை அகப்பட்டுக் கொள்வார்களாக. பல்லவி, ஆண்டவரை எளியோரை மறந்து விடாதேயும். பொல்லார் தம் தீய நாட்டங்களில் தற்பெருமை கொள்கின்றனர். பேராசையுடையோர் ஆண்டவரை பழித்து புறக்கணிக்கின்றனர். பொல்லார் செருக்கு உள்ளவராதலால் அவரை தேடார். அவர்கள் எண்ணமெல்லாம் கடவுள் இல்லை என்பதை. பல்லவி, ஆண்டவரை எளியோரை மறந்து விடாதேயும். அவர்களது வாய் சாபமும் கபடும் கொடுமையும் நிறைந்தது. அவர்களது நாவினடியில் கேடும் தீங்கும் இருக்கின்றன. ஊர்களில் அவர்கள் ஒளிந்து காத்திருக்கின்றனர். சூதறியாதவர்களை மறைவான இடங்களில் கொலை செய்கின்றனர். திக்கற்றவர்களை பிடிப்பதிலேயே அவர்கள் கண்ணாயிருக்கின்றனர். பல்லவி, ஆண்டவரே எளியோரை மறந்து விடாதேயும். ஆனால் உண்மையில் நீர் கவனிக்கின்றீர். கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கின்றீர். திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றனர். அனாதைக்கு நீரை துணை. பல்லவி, ஆண்டவரே எளியோரை மறந்து விடாதேயும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 12:14-21 முடிய உள்ள திருவசனங்கள். அக்காலத்தில் பரிசெயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகி ஏசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படுகின்றது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன், இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார், அவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார், நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார், எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்லவர் தீயவர், நல்லவர் பக்கம் கடவுள் இருக்கிறார், தீயவர் பக்கம் தீயவன் சாத்தான் இருக்கிறான். நல்லவர்கள் எப்பொழுதும் நல்லது செய்து நடுவழியில் அவர்கள் போய்கொண்டே இருப்பார்கள். கடவுள் காட்டுகிற பாதையிலே நடந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு சூதுபாது தெரியாது. யாரையும் அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கூட இல்லாத அளவுக்கு அவர்கள் கடவுள் சிந்தனையில் தங்களை ஆன்மீக வழியாக கடவுளுக்கு உகந்த விதத்திலே மாற்றி சொல்லிலும் செயலிலும் அவருக்கு உண்மையாக கடவுள் பார்வையில் நேர்மையுள்ளவராக தெய்வ பயத்தோடு எல்லோரையும் மதித்து நல்ல பாதையிலே நற்சிந்தனை காட்டுகிற பாதையிலே தங்கள் உணர்வுகளை நெறிப்படுத்தி நேர்மையாக போய்கொண்டிருப்பார்கள். இவர்கள் யாரையும் பகைத்துக் கொள்ள மாட்டார்கள், யாரையும் பகையாக நினைக்க மாட்டார்கள். ஏனென்றால் பகைவரை அன்பு செய்யுங்கள் என்று சொன்ன கடவுளுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு பகைவர்கள் மீதும் அன்பு செய்வார்கள். அவர்கள் மீது இறை இறக்கம் வேண்டி ஜெபிப்பார்கள். அவர்கள் நலம் பெற வேண்டும் என்பதற்காகவே இவர் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால்
தீயவர்களை வழிநடத்துபவன் சாத்தான். அவர்களுக்குள்ளே தீய இச்சைகள், தீய உணர்வுகள், தீய பழக்க வழக்கங்கள், தீயவர்களுடைய கூடா நட்பு இவைகள் தான் அவன் வழிநடத்தி கொண்டே போவான். அவனுடைய பாதை சுலபமானது, அழிவு கிட்டு செல்கிற பாதை அகன்றது. இவர்கள் எப்பொழுதுமே தீய எண்ணத்தோடவே இருப்பார்கள். அவர்களுடைய போர் நல்லவர்களுக்கு எதிராகவே இருந்து கொண்டிருக்கும். நல்லவர்களை எப்படியெல்லாம் அழிக்கலாம் என்று திட்டம் தீட்டிக் கொண்டே இருப்பார்கள். அது காலம் காலமாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. சாத்தானுடைய வேலை அழிப்பது மட்டுமே, ஆக்குவதல்ல. சாத்தானுக்கு தனக்குரிய சிந்தனை உடையவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்துக் கொள்வான், அவர்களை ஆக்கிரமித்துக் கொள்வான், அவர்களுக்கு தீய வழிகளை கற்றுக் கொடுப்பான். நல்லவற்றை சிந்திக்க அவன் விடமாட்டான், நல்ல சிந்தனைகள் அவனுக்குள்ளே போக விடமாட்டான். அவர்களை கட்டி வைத்திருப்பான், மயக்கத்தில் வைத்திருப்பான், பொய்யான விஷயங்கள் எல்லாம் சொல்லி அதை உண்மையாக நம்ப வைத்து கடவுளுக்கு எதிராக இருக்கிற அனைத்தும் நல்லது, தவறில்லை, பொய் இல்லை, உண்மையானது, இதுதான் உங்களுக்கு மகிமை தரும், இதுதான் உங்களுக்கு பெருமை தரும், இதுதான் உங்களுக்கு சந்தோஷம், இதன்படி போங்கள், உங்கள் தன்மானத்தை விட்டு கொடுக்காதீர்கள், உங்களுடைய ஆணவம் உங்களுடைய தனித்தன்மை வாய்ந்தது, அது யாருக்கும் எதிரானதல்ல, கடவுள் உங்களை அன்பு செய்வார், நீ பாவம் செய்தால் அவர் அன்பு செய்வார் என்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தீயவர்களை வழிநடத்திக் கொண்டே போவார். தீயவர்களுக்கு தாங்கள் தீய வழியில் போகிறோம் என்று தெரியாத அளவுக்கு அவன் அவர்களை சூழ்ந்து காத்துக் கொள்வான். அவர்களை சுற்றி இருள் தான் இருக்கும். ஆனால் இந்த சாத்தான் அந்த இருளை அவர்களுக்கு ஒளியாக காண்பித்துக் கொள்வான். அவர்கள் சுற்றிலும் இருளாக இருந்தாலும் அதுதான் வெளிச்சம் என்று நினைத்து கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் போவது இருளாக இருந்தாலும் அவர்கள் அதை ஒளியாக மாற்றுவார். இந்த தீயவர்கள் நல்லவர்கள் வாழ்க்கையிலே இருளை கொண்டு வந்தார்கள் என்றால் இந்த இருளை கடவுள் ஒளிமயமாக மாற்றுவார் என்று வேதம் கூறு திருவிவிலையும் நமக்கு கூறுகிறது. இன்றைய நற்செய்தியிலே இயேசுவனுடைய மெசியா தன்மையை, இறைத்தன்மையை அறிவிக்கிற பொழுது, பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தின் கொண்டு எல்லாரையும் பாவத்தை மன்னித்து அவர்களை குணமாக்குகிறதை பார்த்து இவன் கடவுளை பழிக்கிறான், பேய்களை கொண்டே, பேய்களின் தலைவனான பெயல் செபூலை கொண்டே அவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று இயேசுவின் மீதும் களங்கம் சுமத்துகிறார்கள். இயேசுவை அழிக்க நினைக்கின்றார்கள். முதல் வாசகம் 12:14 பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். அவர்களோடு கூட இருந்தவன், தலைமை குருக்களோடு இருந்த யூதாசு ராவுணவிலே, கடைசி ராவுணவிலே இயேசுவிடமிருந்து அப்பத்துண்டை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் வெளியேறினான். இயேசுவை அழிக்க நினைத்தவனை பார்த்து செய்ய வேண்டியதை விரைவாக செய் என்று அவனுக்கு மட்டுமே புரியும் விதத்திலே இயேசு அந்த இறைவாக்காக சொல்லுகின்றார். அவன் வெளியேறுகிறான். வேதம் திருவிவிலியம் சொல்லுகிறது அவன் அப்பத்தை பெற்றுக்கொண்டு வெளியே போகிறான், அங்கே இருளாக இருந்தது என்று சொல்கிறது. ஆக இருளின் மக்கள் இருளுக்குள் தான் செல்வார்கள். யூதாஸ் வெளியே சென்று இயேசுவை காட்டி கொடுக்கிறான். பிறகு என்ன நினைத்தான், இயேசு மெசியா, நிச்சயமாக அவர் தப்பித்து போய்விடுவார். இதுவரைக்கும் இங்கே நற்செய்தியில் பார்க்கிறோம், இயேசு அதை அறிந்து, எதை அறிந்து, பரிசேயர் வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள், அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். இயேசு அதை அறிந்து, என்னிடம் ஒவ்வொரு மனசுக்குள்ள இருக்கிறது அறிந்த இயேசு, அவர்கள் தனியாக வெளியேறி போய் கூட்டம் சேர்ந்து இவரை அழிக்கலாம் என்று திட்டம் திட்டுகிறது தெரியாம போயிருமா? ஆக இதை அறிந்து இயேசு அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார். எங்க போகிறார்? மக்களை தேடி போகிறார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தனக்கு பெரிய உயிருக்கு ஆபத்து இருந்தும் கூட இயேசு கவலைப்படவில்லை. என்னுடைய பணி, இறைப்பணி செய்து கொண்டிருப்பதை, என் கடமை செய்து கொண்டிருப்பதை என்று சொல்லி அவர்கள் தேடி வந்த மக்களை எல்லாம் பார்க்கிறார். இவர் தப்பித்து ஓடவில்லை. மக்கள் தேடி வருகிறார்கள். நின்று அவர்களை பார்த்து பேசி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, சமாதானம் போ என்று அவனை குணப்படுத்துகிறார். உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டு என்று சொல்லி அவர்களை குணப்படுத்துகிறார்.
தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம், நீங்க எதை பத்தியும் சொல்லாதீங்க, நீங்க நல்லா இருந்தா போதும், என்னை பற்றி யார்கிட்ட போய் பெருமையா சொல்லிட்டு இருக்காதீங்க, நான் தான் குணமாக்கினேன் என்று எனக்கு அந்த பெருமை தேவையில்லை, எனக்கு தற்புகழ்ச்சி தேவையில்லை, எனக்கு அது விரும்புவதில்லை, இறைப்பணியை செய்ய வந்தேன், மெசியா காலம் துவங்கிவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு போதிக்கிறார். தான் மெசியா, நோய்களை குணப்படுத்துவார், நோய் அதான் அதுதான் ஏசையா உரைத்த வாக்குகளை பற்றி இங்கு சொல்லுகிறார்கள். இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது, இவருள் என் ஆவி தங்குபடி செய்தேன், இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார், இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்ப மாட்டார். இவர் எதை பத்தி சொல்றார், என்னை பத்தி சொல்லாதீங்க நினைக்கிறார், என்னை பத்தி யார்கிட்டயும் தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்காது, நான் தான் குணப்படுத்தினேன், ஏசுதான் குணப்படுத்தினு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காதீங்க என்று மறைமுகம் வைத்துக் கொள்ளுங்கள், மனதுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள், மெசியா வந்து விட்டார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தான் செய்தாரே தவிர தன்னுடைய பெருமைக்காக அவர் செய்யவில்லை. ஆனால் இங்கே சதுசெயர் பரிசெய்கிறோம், சதுசெயர் பரிசுகள் என்ன செய்யறாங்க, உள்ளில கூக்குரல் இடுகிறார்கள், தெருவிலே சத்தம் போடுறாங்க, இயேசுவை பத்தி அவதூறு பேசுகிறார்கள், இயேசுவை அழிப்பதற்காக திட்டம் திட்டுகிறார்கள், அழிப்பதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். இங்க இயேசு மெசியா இறை ஊழியரை பத்தி சொல்கிறார், சண்டை சச்சரவு செய்ய மாட்டார். ஆனால் சதுசெய பரிசு சண்டையே சூழ்ச்சி செய்யறாங்க, நல்லா இருக்கிற இறை சமூகத்தை கலவர பூமியாக அவர்கள் மாற்றி கொண்டிருக்கிறார்கள், சூழ்ச்சி செய்கிறார்கள். சூழ்ச்சி என்றாலே மறைமுகமாக இருந்து செய்கிறதான் சூழ்ச்சி, வெளிப்படையாக இருக்க மாட்டா, தீயவர்கள் எப்பொழுதுமே வெளிப்படையா செய்ய மாட்டான், அடுத்தவரை தூண்டி விட்டுக்கிட்டு இருப்பாங்க, இவர்கள் வரமாட்டாங்க. இங்கே பிலாத்து முன்னால் எல்லா மக்களையும் காசு கொடுத்து தூண்டி விட்டு இவனை சிலுவையில் அறை என்று கத்த வைத்தார்கள் அல்லவா. அந்த பரிசெயர்கள் எப்போதுமே பரிசெயத்தனம் என்றால் நடிப்பு, போலியான வாழ்க்கை, உள்ளொன்று வைத்து புறமொன்று வைத்து உள்ளுக்குள்ளே கல்லறிகையாக இருக்கிறார்கள், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறிகளாக இருக்கிறார்கள் என்று இயேசுவே அவர்களை சாடி இருக்கிறார். அவர்கள் தெருவிலே சண்டை சச்சரவு செய்கின்றார்கள், தெருவிலே கூக்குரல் இடுகிறார்கள், தெருவில் எழுப்புகிறார்கள், நீதி வெற்றி பெற செய்யும் வரை அவர்கள் நீதியை அழிப்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மெசியா நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முடியார். சதுசெய பரியர்கள் பரிசெயர்கள் எல்லாம் ஏன் அவரிடம் போங்கள் போகிறீர்கள், போங்கள் ஓய்வு நாளாச்சு, எதுக்காக நீங்க குணம்பெற அவரிடம் போகிறீர்கள் என்று நெறிந்து போன நாணலை முறிக்கின்றார்கள், அழிக்கின்றார்கள். ஆனால் இயேசு நெறிந்த நாணலை அவர் முறியார். புகையும் திரியை அணிஞ்சு போகிற நேரத்துல அதை ஊதி அணைக்கிறதில்லை, அதை மறுபடியும் உயிருடன் எழுப்பப்படுவதற்காக பாடுபடுகிறார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வார். கடைசியில நற்செய்தி என்ன சொல்கிறது, நல்லவனும் போல நடிக்கிறவனை கடைசியில மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, இவன் நல்லவன் இல்லை என்று. கெட்டவர்கள் நல்லவர்களை பார்த்து இவன் மோசமானவன் என்று சொல்லி அவரை அழிப்பதற்காக நல்லவர்களை அழிக்க திட்டமிடுகிறார்கள், நல்லவர்களுக்கு எதிராக பொய் குற்றம் சுமத்துகிறார்கள். கடைசியிலே நல்லவர்கள் சார்பாக கடவுள் இருக்கின்றார். இன்றைய பதிலுரை பாடலில் பார்க்கிறோம், உண்மையில் நீர் கவனிக்கின்றீர். 14வது இறைவசனம் திருப்பாடல் 10:14 இறைவசனத்துல உண்மையில் நீர் கவனிக்கின்றீர், கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கின்றீர், திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றனர், அனாதிக்கு நீரே துணை. கெட்டவங்க எப்பவுமே எரியும் புகையும் திரியும் அணைச்சிருவாங்க, நெறிந்த நாணலை ஒடித்து விடுவார்கள், அனாதிகளாக எல்லாரையும் மாற்றி விடுவார்கள். ஆனால் கடவுளோ அனாதிகளுக்கு துணையாக நிற்கின்றார், நெறிந்த நாணலை முறியாமல் அதை வளரை செய்கின்றார், கட்டுப்போடுகிறார், நெறிந்து போன நாளை நிமித்தி கட்டுப்போடுகின்றார், புகையும் திரியை தூண்டிவிட்டு அதை எரிய வைக்கின்றார், அனாதிகளுக்கு துணையாக நிற்கின்றார். ஆகவேதான் நம்பினோருக்கு நம்பினார் கெடுவதில்லை என்று 4 முறையும் சொல்கிறார். இங்கே வேதம் அதைத்தான் சொல்லுங்கள், திரு விவிலியம், கடவுளை நம்புங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள். அதனால்தான் கடவுள் என்ன சொல்றாரு, அதான் செய்தி நற்செய்தி, இதோ என் ஊழியர் இயேசுதான், இதோ என் ஊழியர் யார், பரம தந்தை சொல்றார், விண்ணக கடவுள், விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை போற்றி என்று இயேசு சொல்லுகிறார் அல்லவா. அவர்கள்
அவர் அந்த கடவுளை நோக்கி மக்கள் குரல் எழுப்புகிற பொழுது அவர் உங்களை காத்திடுவார் என்று சொல்கிறார். அந்த கடவுள் தான் இந்த மெசியா வழியாக இயேசு வழியாக அன்பு செய்கிறார் என்று சொல்லுகிறார். அதைத்தான் இறைவாக ஏசாயா சொல்லுகிறார். கடவுள் சொன்னதாக, இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர். அந்த சதுசேயின் பரிசேயர்கள் அல்ல, இத்தனை ஆயிராயிரம் ஆண்டுகளாக தலைமை குருக்கள் சதுசேயர் பரிசேயர்கள் எல்லாம் அப்படி இருக்கிறாங்க. ஆனா அவர் கண்டுகொள்ளவில்லை, எதையும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் மக்களை பற்றி கவலைப்படவில்லை. கடவுள் இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் மக்களின் மத்தியிலே தலைமை பொறுப்பு பேரும் புகழோடு இருந்தாலும் கூட, பேரும் புகழும் பெற்றவர்களாக இருந்தாலும் கூட, கடவுள் அவர்களை ஒதுக்கி விடுகின்றார். ஏனென்றால் தீயவர்களாக இருக்கிறார்கள். தன் மகனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் தன் மகன் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னதாகவே கடவுள் ஏசாயா வழியாக இறைவாக்காக இதை சொல்கிறார், இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன், இவர் மக்கள் எனக்கு நீதியை அறிவிப்பார் என்று சொல்கின்றார். மத்தையின் நற்செய்தி இன்றைக்கு வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தையு யூதர்களுக்கு நற்செய்தியை எழுதுகின்றார். ஆகவேதான் மத்தையு யூதர்கள் மேசியா எப்படி வருவார், இறைவாக்குகள் எல்லாம் என்னென்னு சொல்லி இருக்கிறது, அதையெல்லாம் எடுத்து அவர்கள் வேத புத்தகத்திலே தோராவிலே சொல்லப்பட்ட அந்த இறைவாக்குகள், ஏசாயா சொன்னது, ஏசாயா இறைவாக்கினர் சொன்னதை எடுத்து அவரே சொல்லியிருக்கிறார், இவரைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே யூதர்களை தேடித்தான் இயேசு வந்திருக்கிறார். இயேசு ஒரு யூதர், யூத தாவீது மரபில வந்தவர். அவர் உங்களுக்காக மெசியாக வந்திருக்கிறார். இவர் தான் ஊழியர், உங்கள் தந்தை என்று சொல்லுகிறீர்களே, அந்த தந்தை அனுப்பியவர் இவர்தான், இவரைத்தான் இறைவாக்காக ஏசாயா சொல்லியிருக்கிறார் என்று யூதர்களுக்கு புரியும் விதமாக இன்றைய நற்செய்தியிலே இறைவாக்கு எடுத்து ஏசாயா சொன்னது இவரை பற்றி தான் என்று விளக்கமாக சொல்லுகின்றார். ஆனால் அப்படியும் கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக அவர்கள் படித்த இறைவாக்குகளை எல்லாம் அவர்கள் நம்பவில்லை, அவர்கள் மனதில் பதியவில்லை. அவர்களுக்கு ஒரே எண்ணம் என்ன, ஆங்காரம் பிடித்த அவர்கள் இயேசுவை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். ஆகவேதான் இந்த பரிசேயர்கள் இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என்று சதித்திட்டம் தீட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். கடைசியில எல்லாரும் சேர்ந்து அவரை கொண்டு போடுகிறார்கள். ஆனா கடவுள் தம்முடைய மீட்பை இயேசுவின் மரணத்தோடு முடித்து விடவில்லை. அவர் உயிருடன் எழுப்புகின்றார், நீதியை வழங்குகிறார். பயந்து கொண்டிருந்த அநாதிகளுக்கு ஆவியை கொடுத்து தன் மீட்பின் முழுமையை நிறைவேற்றி அதை உயிர்த்தெழ செய்து இன்று உலகமெங்கும் இயேசுவின் நாமத்தினால் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். மக்கள் இனங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர் என்று இறைவாக ஏசாயா சொல்லுகிறார். இவர் மீது மக்கள் இனங்களும், எல்லாரும், உலகத்திற்கு எல்லா மக்கள் இனங்களும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வர். நீங்க அவரை கொண்டு போடலாம், ஆனால் மக்கள் அத்தனை பேர் உங்கள் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வார்கள், வாழ்வு பெறுவார்கள், நித்திய பேரின்பத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று வானக தந்தை இறைவாக்காக ஏசாயா வழியாக இயேசுவை பற்றி சொன்னது அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற நமக்கும் சேர்த்து தான் அதை சொல்லியிருக்கிறார். நம்மையும் முன்குறித்து வைத்து தான், என்னையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் சேர்த்து தான் வானக தந்தை, உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே நம்மை தேர்ந்தெடுத்து உள்ளங்களை பொறித்து வைத்த தேவன் என்று அதே செய்தியை நமக்கு தருகிறார். இயேசுவே கடவுளுடைய ஊழியர், இயேசுவே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர், இயேசுவே அவர் கடவுளுடைய அன்பர், இயேசுவிலேதான் கடவுள் பொறிப்படைகின்றார், இவருக்குள்ளே கடவுளுடைய ஆவி தங்குகின்றது, இவர்தான் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார், இவரிலே எல்லா மக்கள் இனங்களும், எல்லா மக்கள் இனங்களும், 14:21 மத்தையும் 14:21 எல்லா மக்கள் இனங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். நல்லவர் அத்தனை பேர் மீட்பு பெறவர், தீயவர் அந்த சதுசேய பரிசேயர் இயேசுவை
ஒழிக்கலாம் என்று திட்டம் தீட்டினவர்கள், அவர்கள் பெயர் யாருக்குமே தெரியாது. அந்த குண்டுச்சட்டியில குதிரை ஓட்டின மாதிரி அந்த இடத்துல இருந்துகிட்டு அந்த தீயவர் நின்றாங்க, அங்கேயே அழிஞ்சு மண்ணோடு மண்ணாகி போனாங்க. அவர்கள் பெயர் நிலைத்து நிற்கவே இல்லை. இயேசுவின் பெயர் தான் இன்றளவு விண்ணவர் மன்னவர் கீழளவு மேலும் அனைவரும் மண்டியிட இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிற பாக்கியத்தை கடவுள் அவருக்கு கொடுத்தார். எத்தனை பேர் சதி திட்டம் தீட்டினாலும், எத்தனை பேர் அழிக்க நினைத்தாலும், அவர் சிலுவையில் அறிந்து போட்டாலும் கடவுள் அவர் உயிர்த்தெழச் செய்வார். நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் கடவுளே நமக்கு துணையாக இருப்பார், நம்மை காத்திடுவார். தொடர்ந்து நாம் திருப்பலியிலே கலந்து கொள்வோம், ஜெபிப்போமாக. எங்க நல்ல தகப்பு நீ இறைவா, நம்பினார் கெடுவதில்லை என்று உலகம் இருக்கிற அத்தனை மறைகளும் இதைத்தான் சொல்லுகிறது. ஆண்டவரே, மத்தேயு 14:21 எல்லா மக்கள் இனங்களும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வர் என்று ஏசாயா வழிய சொன்னதன் பலனை இப்பொழுது நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த அருளின் கிருபையின் காரணமாகவே இதோ நாங்கள் உம்மை அறிக்கிடுகின்றோம், உம்மை பின்பற்றி உம்மை அன்பு செய்கின்றோம். அன்புக்கினியோ அன்பான ஆண்டவரே, இந்த நம்பிக்கையில நாங்கள் உறுதி அடைய கிருபை தருவீராக. நீர் எங்களோடு கூட என்றும் துணையாக இருந்து காத்து வழி நடத்திடலாம். இந்த மண்டாட்டுகளை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமா இயேசு கிறிஸ்து வழியா பார்த்து மண்டாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலையின் நிறைவா நீ வாழ்த்த பெறுவீராக. ஏனெனும் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பு பயணமான அப்பத்தை முக்குப்பு கொடுக்கிறோம். இது வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பு பங்கு கொள்ள திருவுளமானார். தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பை பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலையின் நிறைவா நீ வாழ்த்து பெறுகிறார். ஏனெனும் இது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பு பயணமாக ரசத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களது மானிப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவரது ஒருமை சொத்தான மக்கள் எனும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுளமானார். இவ்வாறு இருளில் இருந்து முது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் முது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும், அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும், வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் முது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, ஆண்டவரே நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிடித்து தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்து இவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மாறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருமப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். உன் தரும நின்று முக்கூழி என்பதை தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மிக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்ம தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் போது திரு அவையின் நினைவு கொண்டாலும் எங்கள் திருத்தொண்டை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள், உடைய மறைமாவட்ட ஆயர்களுக்கு ஆசிரப்பா ஜெபியுங்கள். எல்லா திரு நிலையினராகிய அனைவரும் திரு அவை அன்பு நிறைவேற செய்தும் மேல் உயிர் தோழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளின் நினைவு கொண்டாலும் கண்களை முடிகிறந்த அனைவருக்கான ஜெய்ப்பு முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இறக்கத்துடன் நினைவு கூந்தும் துரும கோழியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாகிறோம். கடவுளின் தனித்தான பிடித்த மரியாள், அவருடைய கணவரான பிடித்த யோசிப்பு பிடித்திருத்துதர்கள், ஈவலையில முக்குந்தவராய் இருந்தோர், எங்கள் பாதுகாவலியார் புனித சலைத் மாதா, மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமண இயேசு கிறிஸ்து வழியாம் பொழிந்தது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் எந்தெந்து உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தேவ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரின் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காம் இமீப்பராக இயேசு கிறிஸ்தின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்துரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருவீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவுடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மருது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்கின்றவர். இச்செம்மரியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோர்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றை மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவும் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருவாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்தோதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் போரிவோ. அச்சிட்ட செலவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திற்கிடமிருந்து கிடைச்ச திரளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே